திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரமும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்திற்கு வந்து அவங்க வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல கார்த்திகை நட்சத்திரம் நாலா கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய கிருத்திகை நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்து திருமணம் அப்படின்றது வந்து பண்ணக்கூடாது. அப்போ வந்து என்னன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பொறுத்தவரையிலையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்தால் என்னன்னா வாழ்க்கை வந்து கட்டாய கட்டாய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முணுக்குன்னா அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடிடுறது, முணுக்குன்னா பிரச்சனையை வந்துட்டு சந்திக்காம அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறது. அப்போது இந்த கிருத்திகை அப்படின்றத வந்து கத்திரிக்கோள் கத்தி அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் நாம் வந்து தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்றது வந்து காலம் ஃபுல்லாகவே கத்திரிக்கோளில் வந்துட்டு ரிப்பன் கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து கிருத்திகையை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்றத எடுத்துக்கணும். சரி, கிருத்திகையில் வந்து கல்யாணம் பண்ணால் என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து நாம் சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகைன்றது வந்து யார், சூரியன். அப்போது சூரியன் அப்படின்றது வந்து எவ்வளோ நேரம் நம்ம வந்து சூரியன் முன்னாடி உட்கார முடியும், சூரியனோட வெயிலில் எவ்வளோ நேரம் உட்கார்ந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போது சூரியனை பார்க்கவும் முடியாது, சூரியனுடைய வெளிச்சத்தை நம்ம வந்து உணர முடியும், ஆனால் சூரியனுடைய வெப்பத்தை வந்து நம்ம பார்க்க முடியாது இல்லையா, இது உணர முடியாது இல்லையா. அந்த மாதிரி வந்து நமக்கு வந்துட்டு சூரியனை எப்படி பார்க்க முடியாதோ அவருடைய வெப்பத்தை எப்படி நம்ம வந்து தாங்க முடியாதோ அதே மாதிரி தான் தன்னுடைய கணவனோ தன்னுடைய மனைவியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயங்கரமாக கோவப்பட்டு பயங்கரமாக நம்மளை வந்துட்டு அதை கஷ்டப்படுத்தி அவங்க வந்து சில பல விஷயங்கள் புரியாமலேயே நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஆனானப்பட்ட சூரியன் மனைவியே அவருடைய வெப்பம் தாங்காமல் சாயாதேவி அப்படின்றவங்கள அவங்கள வந்து நிழல் ரூபமாக உருவாக்கிட்டு உஷாதேவி அப்படின்றவங்க போனாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து எப்போவுமே இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து பண்ணாங்க அப்படின்னா கணவன் இருந்தாலும் அவர்கிட்ட அன்பு காமிக்க முடியாது, அவர்கிட்ட வந்து இது இப்போ வந்துட்டு சல்லாபமான எந்த ஒரு விஷயமும் பேச முடியாது அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பார்வை அதே மாதிரி வந்து மனைவியினுடைய பார்வை அவங்களுடைய எதிர்ப்பான பேச்சு ஹானஸ்டான பேச்சு அப்போ எது செஞ்சாலும் வந்துட்டு ஒரு அடக்குமுறை இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிரச்சனைகளை ஆண் பெண் இருவருமே சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும். அப்போ வந்துட்டு என்னாக்கா கிருத்திகையில் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு ஆனஸ்ட்டு. அப்போ ஆனஸ்ட்டுன்னா இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் பண்ணால் யாருக்குமே பிடிக்காது. அப்போ இந்த கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து நம்ம ஒரு வாழ்க்கை நிலையை தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியாது அப்படின்றத சொல்லலாம். அப்போது நம்ம இப்போ வந்து ஒரு காதல் பண்ணாலும் சரி ஒரு கல்யாணம் பண்ண தம்பதிகளாக இருந்தாலும் சரி யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது இந்த வாழ்க்கை நமக்கு வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு வந்து அவங்களே தன்னை உணர்ந்து தானே வந்து வெளியாகக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது வரும். அதுவும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு காதல் சக்ஸஸ் ஆனாலும் ஒரு கல்யாணமே நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து என்னைக்கு கத்திரிச்சிட்டு நம்ம ஓடிடலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை தான் உங்களுக்கு தூண்டும். அப்போது கத்திரிச்சு ஓடும்போது சில பேருக்கு அது கோர்ட்டில் முடியலாம், சில பேருக்கு பஞ்சாயத்தில் முடியலாம், சில பேருக்கு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம், நீ எங்கேயும் போக வேண்டாம் நானும் எங்கேயும் போக வேண்டாம், உனக்கு பிடிக்கல நீ நவந்துக்கோ எனக்கு பிடிக்கல நான் நவந்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த சண்டை சச்சரவே இல்லாமல் அவங்க வந்து நவர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் காதல் வந்துட்டு உருவானாலும் கல்யாணம் என்பது உருவானாலும் இப்படி தான் நடக்கும். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலை அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே வந்து ஒரு கணவனுக்கு பிடிச்சாலும் மனைவிக்கு பிடிச்சாலும் காதலனுக்கு பிடிச்சாலும் காதலிக்கு பிடிச்சாலும் இவங்க இவ்வளோ நாள் தான் இவங்க கூட வந்து ஜேர்னி பண்ண முடியும்,
இதற்கு மேலே அவங்களால வந்து ஜர்னி பண்ண முடியாது. அப்போது இவங்களுக்கு வந்து இப்போ வந்து என்னன்னாக்கா வந்து காதல் அப்படின்றது வந்து ஒரு காலகட்டம் வரலையும் நம்மளு தான் இருக்குது, ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்துட்டு அது வந்து மாறுது. ஒரு கல்யாணம் அப்படின்றது வந்து ஒரு காலகட்டம் வரலையும் கணவன் மனைவியாக இருக்காங்க, அது ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து அந்த கணவன் மனைவி உறவு வந்து அப்படியே கட்டாயிடுது. அப்போது இந்த கிருத்திகையை பொறுத்த வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸே நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்களேன் அந்த நட்சத்திரத்தில், திடீர்னு கட் ஆகும். ஏன் கட்டாச்சுன்னு நமக்கும் புரியாது. ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்துட்டு நீங்கள் கிருத்திகா நட்சத்திரத்தில் வந்து எடுத்துங்களேன், திடீர்னு கட் ஆகும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துங்களேன், திடீர்னு கட் ஆகும். அப்போது இதுக்கெல்லாமே வந்துட்டு அப்படி இருக்கும்போது இதுவும் அப்படித்தான் அப்படின்றத எடுத்துக்கணும். அதனால் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பொறுத்தவரையிலையும் எப்போவுமே கல்யாணம் பண்ணிங்கன்னா கட் பண்ணிட்டுனா விட்டுருங்க, ஓகேங்களா? எதுவுமே நம்ம வந்துட்டுனாக்கா நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது ஒத்து வருமோ அதுதான் ஒத்து வரும். ஒத்து வராது அப்படின்றது நம்மளை தாண்டி ஒரு விஷயம் நம்மளை விட்டு நகருது அப்படின்னா அது நல்லது அப்படின்னு நினைக்கணுமே தவிர, அதற்காக நம்ம போராடி அதற்காக நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்தோம்னா மறுபடியும் அதை கட் ஆகிட்டு தான் போகும். அப்படின்றதுனால கிருத்திகை நட்சத்திரத்தில் யார் வந்துட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அந்த வாழ்க்கை வந்து கட் ஆகிட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் ரீமேரேஜ் பண்ணுறதுனால அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம். இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மனைவியை விட முடியல, இந்த கணவனை விட முடியல அப்படின்னு வந்து ரொம்ப அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் ரீமேரேஜ் பண்ணாலும் மறுபடியும் கட்டாக தான் செய்யும். மற்ற நட்சத்திரத்துக்கு வந்து பரிகாரம் உண்டு, ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் பரிகாரம் என்பது இல்லை அப்படின்றத உங்கள் முன் வந்து வைக்கிறேன். இதுக்கும் அப்படி இதுக்கும் நீங்கள் வந்து இப்போ திருமணம் அப்படின்றது வந்து நல்ல நட்சத்திரத்தில் தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி வந்து கோவிலில் பண்ணுறதா மண்டபத்தில் பண்ணுறதா அப்படின்றத வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணுறது தான் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரம்.